கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுபத்து ஐந்து பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது வியாழன் அன்று நாடு முழுவதும் பதினாறாயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு கொரோனா தொற்றுதல் பதிவானது ஒப்பிடத்தக்கது தற்பொழுது கொரோனா சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சமாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனாவில் இருந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் விகிதம் தற்பொழுது தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று இரண்டு சதவீதமாக உள்ளது கொரோனா சோதனைகளில் நோய் உறுதி விகிதம் நேற்று இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதமாக இருந்தது வாராந்திர நோய் உறுதி விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவிகிதமாக உள்ளது தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை நூற்று நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு கோடி டோஸ்கள் செலுத்தியுள்ளன இதுவரை மொத்தம் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன பரவி வரும் கொரோனா சூழலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டும் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி செய்திட கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது கொரோனா பரவல் காரணமாக மூன்றாவது ஆண்டாக கற்றல் கற்பித்தல் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடந்து வருகின்றன நவம்பர் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறை ஜனவரி பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒமிக்ரான் பரவல் அதிகரித்துள்ள சூழலில் எட்டாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு தொடர்ந்து நேரடி முறையில் பள்ளிகள் நடத்த வாய்ப்பு இல்லை என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தின்படி எட்டாம் வகுப்பு வரை எந்த மாணவரையும் தோல்வியடைய செய்யக்கூடாது என்பதால் கூடவே ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சேர்த்து அனைவரும் தேர்ச்சி என அறிவிப்பு வழியாக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மட்டும் திட்டமிட்டபடி நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது ஸோ இப்போ முன்னாடி வீடியோவை பார்த்துருப்பீங்க ஸோ என்ன போச்சு அப்படின்னு பார்த்துட்டு சரிங்களா ஒமைக்ரான் வந்து பரவல் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் கர்நாடகாவிலும் நைட் லாக்டவுன் போட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி பத்து வரைக்கும் கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் நைன்த் வரைக்கும் ஆல் பாஸ் போட்டிருக்காங்க எயித்து வரைக்கும் ஸ்கூலை கேன்சல் பண்ணிட்டாங்க திங்கேமீர்லேருந்து நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி வந்து ஒரு இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் நடக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான் ஒமைக்கரான் அப்டேட்ஸ் ப கணக்கு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும் இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து தள்ளி போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த நிலைமைகளை பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி போகிற வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தள்ளி போச்சுன்னா ஒரு ஒரு மாதம் வேணால் தள்ளி போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்புடின்னா எப்பவும் போல் எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் ஒவ்வொரு மாத இடைவெளியில் கண்டிப்பாக இப்போ இந்த ஜூன் மாதம் குரூப் டூ நடந்துச்சு அப்படின்னா குரூப் டூ ப்ரோமினரி கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் குரூப் ஃபோர் நடந்துடும் சரிங்களா ஸோ இந்த இடைவெளி தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதனால் வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயாராக இருப்பது நல்லது ஸோ இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாணவர் கால் பண்ணியிருந்தார் சார் லேபர் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு எங்கே கேட்டார் நான் அதுக்கான பதிலையுமே அவருக்கு கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ பள்ளி பள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒமைக்ரான்றதால பள்ளிகளுக்கு ஆல் பாஸ் கொடுத்துட்டாங்க எயிட் ஸ்கூல் கிடையாது சொல்லிட்டாங்க இப்படி இருக்கும் சுச்சுவேஷனில் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கிட்ட வந்து நிதி பற்றாக்குறையும் இருக்குது அதேமாதிரி ஒரு புகார் ஒன்று வந்துச்சு டெம்பரரியாக லேப் அசிட்டன்ட் போட்டவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஸோ லேபிஸ்ட் கால்பீட் வர மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒமைக்ரான் பரவாயில்ல கொஞ்சம் முன்மாறுதலாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் குரூப் டூ குரூப் ஃபோர் மே மாதம் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க ஆனால் என்னைக்கா இருந்தாலும் எக்ஸாம் வரதான் போகுது அதனால் வந்து திருப்புணி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால் தேர்வுகள் தள்ளி போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தள்ளி தான் போகும் சரி ஒரு மாதம் இன்னும் தள்ளி போகும் பேஸ்டான ஒமைக்ரான் ஸ்டேட்டஸ் போது நம்ம மீண்டும் மீண்டும் வீடியோ கொடுத்துருவோம் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்வுகள் தள்ளி போனாலும் மாணவர்கள் எப்பவும் போல் வந்து தேர்வுக்கு தயாராக இருப்பது மிகவும் ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன் சொல்லிவிட்டேன் உங்கள் கருத்து என்னன்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் கருத்து வந்து என்னன்றதையும் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா நன்றி